அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான 60வது ஆண்டு இது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடன் பிரிக்க முடியாத ஒரு நெடிய இயக்கத்துடைய தொடர்ச்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் 1920 இந்தியாவுக்கான கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவானது. 1920 இந்தியாவுக்கான கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவானது முதற்கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் மகத்தான பங்களிப்பை கம்யூனிஸ்டுகள் செலுத்தியிருக்கிறார்கள். மாவீரன் பகத்சிங் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை இந்திய நாட்டு இளைஞர்களுடைய நெஞ்சில் விதைத்தான். அதனுடைய விளைவு நாடு முழுக்க பிரிட்டிஷ் ஏகாதிபதித்து கோடானக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளருக்காக, விவசாயிகளுக்காக, பண்பாட்டு ஊழியர்களுக்காக ஏராளமான அமைப்புகளை உருவாக்கி தொழிலாளர்களை தொழிற்சங்க ரீதியாக அணிதிரட்டி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விரட்டுவதற்காக மிகப்பெரிய போர் பிரகடனத்தை நடத்தினார்கள். அதன் விளைவுதான் இந்திய நாடு 1947 சுதந்திரம் பெற்றது. ஆனால் கேடுகட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி இந்திய நாட்டினுடைய அதிகாரத்தை இந்திய நாட்டுடைய முதலாளி வர்க்கத்திடம் ஒப்படைத்தது. அந்த ஒப்படைத்த அந்த சுதந்திரத்தின் தினத்தன்று கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் சிறைச்சாலையிலிருந்து 15 தான் வெளியே வந்தார்கள். இந்திய நாட்டினுடைய அதிகாரத்து வந்த முதலாளி வர்க்கம் ஏராளமான ஒடுக்குமுறைகளையும் பல நேரங்களில் வந்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வரும்போது கம்யூனிஸ்டுகள் இதற்கேற்ப அவர்கள் செயல்பட்டார்கள். இதன் விளைவாக கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள வந்த பல்வேறு சித்தாந்த முரண்பாடுகள் காரணமாக இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கருத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் எனக்கூடிய ஒரு கட்சி தேவை எனக்கூடிய ஒரு சூழல் உருவான பின்னல்தான் 1964 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து மிக முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது. இந்த 100 காலம் கடந்த 100 கால கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்திய நாட்டுடைய வளர்ச்சியில் அளப்பரிய பங்களிப்பு செலுத்தியதாக கம்யூனிஸ்ட் இருக்கின்றார்கள். இந்திய ஆளு வர்க்கம் அதிகார வர்க்கம் நிலப்பிரபுக்கள் பக்கம் நின்று, முதலாளிகள் பக்கம் நின்று ஒடுக்குமுறை ஏறிய போது களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று விவசாய கூலிகளுக்காக, விவசாயிகளுக்காக, ஆலை தொழிலாளிகளுக்காக, பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக ஏராளமான போராட்டம் நடத்தி இந்திய நாட்டினுடைய சமூக பண்பாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு எண்ணற்ற பங்களிப்பை கம்யூனிஸ்ட்கள் செலுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு கோடானக்கூடிய மக்கள் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறார்கள் இந்தியாவில். இந்த நடுத்தர வர்க்கம் எனக்கூடிய மிடில் கிளாஸ் எனக்கூடிய ஒரு வர்க்கம் இந்தியாவில் எப்படி உருவானது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கூடிய சூழல்ல நிலப்பிரபுக்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நடத்திய போராட்டம் மிக முக்கியமானது. நீங்கள் மேற்கு வங்கத்தில் தெபேகா தொடங்கி மகாராஷ்டிராவில் வார்லி போராட்டம், தமிழகத்தின் தஞ்சை மாவட்டம் தொடங்கி ஒன்றுபட்ட தஞ்சையிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு கிராமப்புறங்களில், கேரளாவில் புன்னப்புற வயலார் தொடங்கி இதற்கெல்லாம் உச்சபட்சமாக தெலுங்கானாவில் சுந்தரியார் தலைமையில் தெலுங்கானா போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக தான் இந்திய நாட்டில் நிலப்பிரபுத்துவத்தை அசைத்தார்கள் கம்யூனிஸ்டுகள். அதன் விளைவாக தான் ஆலய தொழிலாளர் வர்க்கம் உருவாகிறது. அதன் மூலியமாக தான் இந்திய நடுத்தர வர்க்கம் என்று உருவாகிறது. இந்திய நடுத்தர வர்க்கம் என்று உருவானதற்கு கம்யூனிஸ்டுடைய போராட்ட பாரம்பரியம் மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் விடுதலை அடைந்த இந்த 75 காலத்தில் இந்த வளர்ச்சி முழுக்க எல்லா மக்களுக்கும் சரிசமமாக போயிருந்து பார்த்தால் போய் சேரவில்லை. கிட்டத்தட்ட ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர் என்பது போல பணக்காரன் பணக்காரன் ஆய்கொண்டிருப்பதும் ஏழை ஏழையாக இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இது ஒரு புறம் என்றால் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்திற்குரிய பாஜக RSS இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு போராடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மதத்தின் பெயரால் கேடுகட்ட அரசியலை இந்த நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியருக்கு எதிர் இந்துக்கள், இந்துக்களுக்கு எதிர் இஸ்லாமியர்கள், சிறுபான்மைக்கு எதிர் பெரும்பான்மை, பெரும்பான்மைக்கு எதிர் சிறுபான்மை எனக்கூடிய கருத்தோட்டத்தை, கருத்தாடலை இன்றைக்கு இந்திய சமூகத்தில் விதைத்து விட்டார்கள் பிஜேபி கட்சியினர். இதன் விளைவாக உழைக்கும் மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டியவர்கள் இன்றைக்கு மதமாக பிளவுபட்டு நிற்க வேண்டிய சூழலை உருவாக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ் நிலைநிறுத்தக்கூடிய மனுஸ்மிருதி கருத்திற்கு பின்னால் என்று RSS, பாஜக, RN, ரவி முதற்கொண்டு எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விளைவு ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு எதிராக ஏராளமான சாதிய வன்கொடுமையில் இன்னைக்கு அரங்கேற்றுக் கொண்டு கொண்டிருந்தனர். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியில ஒன்றிணைத்து ஆதிக்க சாதிக்கு எதிராக, ஆதிக்க கருத்திற்காக போராடக்கூடிய சித்தாந்த போராட்டத்தை, களப்போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இன்றைக்கு மிக உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் கூடிய ஜனநாயக தன்மையை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானது. அன்றைய கம்யூனிஸ்டுகள் விடுதலைக்காக போராடினும் இன்றைக்கு விடுதலை விளைவாக உருவான இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் நம் முன்னால் இருக்கின்றது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஜனநாயகத்தில் நாம் ஒருங்கிணைந்து முதலில் நம்முடைய செயல் என்பது இந்திய நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்திய நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாப்பதாகும். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாப்பு என்பது போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதாகும்.
என்ற அடிப்படையில்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மகத்தான பேர் இயக்கத்தை இன்றைக்கு நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும் தொழிலாளர் உழைப்பு என்பது அப்பட்டமாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்களால் இன்றைக்கு அத்துக்கூலிகளாக இந்திய நாட்டு உழைப்பாளர்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 8,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு என மிக குறைந்த ஊதியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக கேஷுவல் லேபராக இந்திய நாட்டினுடைய உழைக்கும் வர்க்கத்தை பன்னாட்டு முதலாளிகள் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூறையாடக்கூடிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு செஞ்சாமரம் வீசக்கூடிய கேடுகட்ட வேலையை பாரத பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டிலுடைய வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தை அமைப்பு ரீதியாக அணிதிரட்டி அவருடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்கின்ற மகத்தான போராட்டத்தை நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி முன்னேற்றி கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கெல்லாம் விவசாயிகள் செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களாம் மிக குறைந்த விலையிலே அடிமாட்டு விலையில் வாங்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது. பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் உணவு நிறுவனங்கள் எல்லாம் இந்திய நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை அடிமாட்டி விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை ஆட்சியால் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்திய நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்காக இந்திய நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு உரிய பணம் கிடைக்க வேண்டும், உரிய விலை கிடைக்க வேண்டும் நாடு முழுக்க விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவருடைய உரிமைக்காக உன்னதனமான பேரியக்கத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்தி வருகின்றது. நம்முடைய நாட்டில் ஜனநாயகபூர்வமான ஒரு நாடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வல்லுறவு என்பது அப்பட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எப்படி ஏன் நடக்கிறது? ஏனென்று சொன்னால் பிறப்பின் அடுப்பில் ஏற்றத்தாழ்வை பேணக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருப்பதால், பெண்ணை இரண்டாம் குடிமகளாக கருதக்கூடிய கருத்து பாஜக இருப்பதால், பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வல்லுறுக்களை பாலியல் கொடுமைகளை பாஜக கட்சி எந்த வகையிலும் கண்டுகொள்ளவில்லை. எனவேதான் இன்றைய சமூகத்தில் சரிபாதையாக இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இணைந்து போராட வேண்டும் என்றக்கூடிய சமத்துவ சிந்தனையை நாடு முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னகர்த்தி கொண்டு சென்றிருக்கின்றது. ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு உரிய வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இன்றைக்கு அத்துக்குழிகளாக இருக்கின்றார்கள். கடந்த ஒரு சில ஆண்டுகளிலே பாருங்கள், ஏராளமான ரயில் விபத்து நடந்திருக்கின்றது. ரயில்வேயில் மட்டும் 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. இந்த பணியிடங்கள் நிரப்பாமல் பாஜக அரசாங்கம் ஏமாற்றி வேண்டிக்கொள்வது. உரிய வேலை கிடைக்காமல், சரியான வேலை கிடைக்காமல், சமூக பாதுகாப்புடைய வேலை கிடைக்காமல் அல்லல் வரும் இளைஞர்களை அமைப்பு ரீதியாக அணைத்திருட்டி அவருடைய பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பரிணமித்திருக்கின்றது. இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னகர்த்தினக்கூடிய ஏராளமான இயக்கத்தினால் தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளம்பெண்கள் அணிதிரள வேண்டும். செங்கோடி இயக்கம் மட்டும்தான் மக்களின் விடியலுக்கு தீர்வை பேசக்கூடிய ஒரே இயக்கம் என்பதை ஒவ்வொரு நாளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் வந்த பாச்சாத்து தீர்ப்பு, 31 ஆண்டுகாலம் பழங்குடி பெண்கள் மீது ஏவப்பட்ட அரசு வன்முறை, அரசு ஒடுக்குமுறையை தன்னந்தனியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நின்று போராடி அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்த ஒரே இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வேற எந்த இயக்கமும் அந்த மக்கள் பக்கம் நின்று போராடவில்லை, பேசவில்லை. அப்படிப்பட்ட வன்முறைகளுக்கும் ஒடுக்குமுறை நடக்கும் போது களத்தில் ஏராளமான தோழர்களை உயிர் பலி கொடுத்திருக்கக்கூடிய இயக்கமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கின்றது. அதே போன்று தமிழ் சமூகத்தில் ஒரு பகுத்தறிவு பாரம்பரியம் கொண்ட தமிழ் நிலப்பரப்பில் இன்றைக்கு பிற்போக்கு கருத்திலே விதைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் முன்னெடுத்துக்கூடிய வரக்கூடிய சூழல தமிழ் நிலப்பரப்பில் வந்து ஜனநாயகத்தை, சமூக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. சமூக சமத்துவ கருத்தோட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் பேராதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.